December 4 தியேட்டருக்கு வரும் பசங்க 2 சூர்யாவோட 2D நிறுவனம் தயாரிச்சிருக்கும் படம் பசங்க 2. பாண்டிராஜ் இயக்கியிருக்காரு. சூர்யாவும் அமலா போல முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. நகர்ப்புறத்து பள்ளிகள்ல படிக்கும் குழந்தைகள் மேல படிப்பை திணிச்சு அவங்களோட சுயத்தை சிதைக்கும் பெற்றோர்களோட கதை. பசங்க 2 தலைப்பு வைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே வந்த பசங்க படத்தோட கதைக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல. முதல்ல ஹைகூன்ற தலைப்பு தான் வைக்கப்பட்டிருந்தது. அது ஜப்பானிய சொல்லுன்றதுனால வரி விலக்குக்காக பசங்க 2 மாத்தப்பட்டுச்சு. குழந்தைகளோட நண்பனாகவும் குழந்தை மனோதத்துவ நிபுணராகவும் சூர்யா நடிச்சிருக்காரு. அருள் குரோலி இசையமைச்சிருக்காரு. பாலசுப்ரமணியம் ஒளிப்பதிவு. இதோட படப்பிடிப்புகள் முடிஞ்சு சில மாதங்கள் ஆயிடுச்சு. தீபாவளிக்கே வர்றதா இருந்தது. இயக்குனர் பாண்டிராஜ் மீது மெரினா பட தயாரிப்பாளர் கொடுத்திருந்த கடன் பாக்கி புகாரால தாமதமாச்சு. அதுக்கப்புறம் 2D நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அதை தமிழ்நாட்டில் வெளியிடும் தியேட்டரிக்கல் உரிமத்தை எஸ்கேப் ஆர்டிஸ்ட் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இப்படி பல கைகள் மாறினதுனால அதனாலையும் தாமதம் ஏற்பட்டுச்சு. இப்போ எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு படம் வருகிற டிசம்பர் 4 வெளிவருவதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு.